வியூவர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல இந்த உலகத்துல இதுவரைக்கும் வளர்ந்த ஆறு மிகப்பெரிய காய்கறிகளையும் பழங்களையும் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த வீடியோல பார்ட் 1 வீடியோ போட்டுருக்கோம். பார்ட் 1 வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், மறக்காம போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நாம முதலாவது பார்க்க போறது ஹெவியஸ்ட் டொமேட்டோ. பொதுவா காய்கறிகளிலேயே அதிகமா நாம விரும்பி சாப்பிடுறதுல தக்காளியும் ஒண்ணுதான். நார்மலா தக்காளியோட வெயிட் குறைந்தபட்சமா 16 கிராமும் அதிகபட்சமா 454 கிராமும் வரைக்கும் தான் இருக்குமாம். ஆனா அமெரிக்காவை சேர்ந்த டான் மெர்கல் என்கிற இந்த நபர் ஆரம்பத்துல பூசணிக்காயை தான் பெரிய சைஸ்ல வளர வச்சாராம். பிறகு தக்காளியை பெரிய சைஸ்ல வளர வைக்கலாம் அப்படினு தோணி இருக்கு. சோ நார்மலா தக்காளி காய்க்கிற சைஸ்ல இருந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல காய்க்கிற செடியை வாங்கி நட்டிருக்காரு. அதுல ஒரு தக்காளி ரொம்ப வித்தியாசமா பெரிய சைஸ்ல வளர்ந்திருக்கு. அதனால அந்த தக்காளியை ரொம்ப பத்திரமா வளர்த்திருக்காரு. அந்த தக்காளியோட வெயிட் 3 கிலோ 800 கிராம் வரை இருந்திருக்கு. ரெண்டாவது நாம பார்க்க போறது ஹெவியஸ்ட் லீக். பொதுவா வெங்காயத்தால் சாப்பிடுறது உடம்புக்கு நல்லதாம். பொதுவா வெங்காயத்தாலோட எடை 1 கிராம் கூட இருக்காதாம். ஆனா லண்டனை சேர்ந்த பால் ரோ சிஸ்டர் என்கிற இந்த நபர் வளர வச்ச வெங்காயத்தாலோட வெயிட் 9 கிலோக்கு மேல இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் இந்த ஒரு வெங்காயத்தால் தான் ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கு. இதனால இந்த ஒரு வெங்காயத்தால் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புக்லயே இடம் பிடிச்சிருக்கு. மூணாவது நாம பார்க்க போறது ஹெவியஸ்ட் ஆனியன். அன்றாட வாழ்க்கைக்கு சமைக்கிறதுக்கு அதிகமா தேவைப்படுறதே வெங்காயம் தான். இதனால மார்க்கெட்ல வெங்காயத்தை அதிக ரேட்ல விக்கிறாங்க. நார்மலா ஒரு வெங்காயத்தோட எடை 1 கிராம் கூட இருக்காதாம். ஆனா இங்கிலாந்தை சேர்ந்த பீட்டர் கிளேஸ் புரூக் என்கிற இந்த நபர் வளர வச்ச இந்த ஆனியன் 8 கிலோ வெயிட்ல இருந்திருக்கு. இவர் கலந்துகிட்ட இந்த போட்டியில நிறைய பேர் கலந்துருக்காங்க. ஆனா எல்லா வெங்காயத்தை விடக்கும் இவர் வளர வச்ச இந்த ஒரு வெங்காயம் தான் அதிக எடையில இருந்திருக்கு. இதனால இந்த ஒரு வெங்காயம் கின்னஸ் ரெக்கார்ட் புக்ல இடம் பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி இவரை பத்தி பார்ட் 1 வீடியோலயே பாத்துட்டோம். இவர் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு காய்கறியை ரொம்பவும் பெருசா வளர வச்சு கின்னஸ் ரெக்கார்ட் வாங்குவாராம். இவர் ஆல்ரெடி கத்திரிக்காய், காலிஃபிளவர், கேரட் போன்ற நிறைய காய்கறிகளை பெருசா வளர வச்சிருக்காரு. இவர் இதுவரைக்கும் டோட்டலா 17 தடவை கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கியிருக்காரு. நாலாவது நாம பார்க்க போறது ஹெவியஸ்ட் ஸ்ட்ராபெரி. பொதுவா ஸ்ட்ராபெரியை எல்லாருமே சாப்பிட்டுருப்போம். நார்மலா ஒரு ஸ்ட்ராபெரியோட வெயிட் 15 அல்லது 16 கிராம் வரை தான் இருக்குமாம். இவ்வளவு குறைவான எடையில வளரக்கூடிய ஸ்ட்ராபெரியை ஜப்பானை சேர்ந்த கோஜி நெக்கோ என்கிற 250 கிராம் எடை உள்ள இந்த ஸ்ட்ராபெரியை வளர வச்சிருக்காரு. இதனாலேயே இந்த ஸ்ட்ராபெரிக்கு தான் வேர்ல்ட் ஹெவியஸ்ட் ஸ்ட்ராபெரி அப்படின்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை கொடுத்திருக்காங்க. இந்த மிகப்பெரிய ஸ்ட்ராபெரி பழத்தை நிறைய பேர் அதிக விலைக்கு கேட்டிருக்காங்க. ஆனா கோஜி நெக்கோ இவரோட பொண்ணுக்கு இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை சாப்பிட கொடுத்திருக்காரு. ஐந்தாவது நாம பார்க்க போறது பிக்கஸ்ட் பீன்ஸ். கண்டிப்பா நாம பீன்ஸ் பாத்திருப்போம். நார்மலா இந்த சைஸ்ல வளரக்கூடிய பீன்ஸ் லண்டனை சேர்ந்த ஜோ அட்டாக் என்கிற இவர் வளர வச்ச இந்த ஒரு பீன்ஸ் 106 கிராம் வெயிட்ல இருந்திருக்கு. இவர் இவரோட சின்ன வயசுல இருந்து இவரோட அப்பா கூட விவசாயம் செய்துகிட்டு வராராம். இவருமே நிறைய காய்கறிகளை பெருசா வளர வச்சு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்காரு. இவர் இதுவரைக்கும் 16 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்காரு. ஆனா இவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பீட்டர் கிரேஸ் புரூக் என்கிற இந்த நபரை பத்தி ஆல்ரெடி இந்த வீடியோலயே பாத்துட்டோம். இவர் டோட்டலா 17 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்காரு. இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் தான் எல்லா வருஷமும் அதிக அளவு போட்டி ஏற்படுமாம். கடைசி நாம பார்க்க போறது பிக்கஸ்ட் மேரோ. நார்மலா இந்த சைஸ்ல வளரக்கூடிய பீர்க்கங்காய் பீன்ஸ் ஜோதின் என்கிற இந்த நபர் வளர வச்ச இந்த பீர்க்கங்காய் 116.4 கிலோ வெயிட்ல இருந்திருக்கு. இத பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இந்த போட்டிக்கு 50க்கு மேல பெரிய பீர்க்கங்காய கொண்டு வந்திருக்காங்க. ஆனா வெயிட் படி பார்த்தா இவர் வளர்த்த இந்த பீர்க்கங்காய் தான் அதிக வெயிட்ல இருந்திருக்கு. இதனால இவருக்கு வேர்ல்ட் ஹெவியஸ்ட் மேரோ அப்படினு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டையும் கொடுத்திருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல இந்த உலகத்துல இதுவரைக்கும் வளர்ந்த ஆறு மிகப்பெரிய காய்கறிகளையும் பழங்களையும் தான் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோட பார்ட் 1 வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், மறக்காம போய் பாருங்க.